வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது உங்கள் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுகாய் SU-30 MKI தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த சுகாய் SU-30 அப்படின்ற விமானம் ரஷ்யாவில் இருக்கிற சுகாய் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. 2006 தான் நம்ம ரஷ்யா கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். அந்த கான்ட்ராக்டின் படி HAL நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே 260 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு நம்மளோட விமானப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு. இந்த சுகாய் SU-30 விமானத்துக்கு நேட்டோவால் வச்ச பட்டப்பேர் என்ன அப்படின்னா, ஃப்ளாங்கர் ஹச். ஸோ இந்த விமானத்தோட வேகம்னு பார்த்தீங்கன்னா Mach 2.1. இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர். அண்ட் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விமானத்தோட ரோல் என்னன்னா, இது ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர், அப்புறம் இதை மல்டி ரோலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த விமானங்களை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான காரணத்துக்கு வருவோம். முதல் விஷயம், இந்த விமானம் ஏர் சுப்பீரியாரிட்டி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரஸ்ட் வெக்டரிங் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னா பொதுவாக என்னென்னா, எதிரி நாட்டு போர் விமானங்களை முழுக்க முழுக்க தாக்கி அழித்து எதிரி நாட்டோட வான்பரப்பை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு எதிரி நாட்டு போர் விமானத்தை அழிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சண்டையில் நம்மளோட போர் விமானத்தோட மூக்கு பகுதி அந்த விமானத்தை நோக்கி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் மிசைல்ஸை லான்ச் பண்ணி அந்த விமானத்தை ட்ராக் பண்ண முடியும். இந்த விமானத்தோட மூக்கு பகுதியை யார் முதல்ல கொண்டு வரா, நம்ம கொண்டு வரோமா இல்லை அவங்க கொண்டு வரோமான்றது தான் இங்கே பந்தயம். அப்படி யார் முதல்ல கொண்டு வராங்களோ அவங்க எதிரி நாட்டு விமானத்தை ட்ராக் பண்ணி முதல்ல மிசைல் லான்ச் பண்ணுவாங்க. அது மூலமாக எதிரி நாட்டு விமானங்களை அழிச்சிருவாங்க. பொதுவாக இதுதான் வந்து ஏர் சுப்பீரியாரிட்டியில் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ நம்ம நாட்டு விமானத்தோட இந்த மூக்கு பகுதியை நம்ம எதிரி நாட்டு விமானங்கள் மேலே வைக்கணும் அப்படின்னா, நம்மளோட விமானங்கள் எந்த அளவு மென்யூர் பண்ணுது அப்படின்றதுல தான் நம்மளோட வின்னிங்கே இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த சுகாய் SU-30 த்ரஸ்ட் வெக்டரிங் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இந்த த்ரஸ்ட் வெக்டரிங்னா என்ன அப்படின்னா, என்ஜினோட நாசிலோட டைரக்ஷனை நம்மளால் மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த விமானங்களாலேயும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த விமானத்தால் மென்யூர் பண்ண முடியும். இந்த விமானத்தை திருப்புற வேகம் அண்ட் இதோட ஆங்கிளை மாற்றுறது, இந்த இடத்துல எந்த விமானத்தாலையும், உலகத்தில் எந்த விமானத்தாலையும் இது கூட போட்டி போட முடியாதுன்றது தான் உண்மை. ஸோ ஒரு ஏர் டு ஏர் காம்பேட் அப்படின்னு வரப்போ பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னா, எதிரி நாட்டு விமானங்கள் தொலைதூரத்தில் இருக்கும், நம்ம ரேடாரில் ட்ராக் பண்ணி ஒரு மிசைலில் அனுப்பி தாக்குவோம். இதே இது விஷுவல் ரேஞ்ச் காம்பேட் அப்படின்னா, எதிரி நாட்டு விமானங்கள் நம்ம கண் எதிர்க்க தெரியும், அந்த விமானத்தை சேஸ் பண்ணி நம்ம தாக்குவோம். இதுதான் நம்ம விஷுவல் காம்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷுவல் காம்பேட்டுன்னு வரப்போ ஒரு விமானம் எந்த அளவுக்கு மெனியூர் பண்ணுதுன்றதை வச்சு தான் அந்த விமானத்தோட விதி தீர்மானிக்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப உலகத்திலே பெஸ்ட் மென்யூரிங் ஏர்க்ராஃப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ரஷ்யாவோட SU-35 விமானம் தான். இந்த SU-35 சுகாய் நிறுவனத்தால் தான் உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த சுகாய் SU-35 நிறைய காம்பனன்ட்ஸ் நம்மளோட SU-30 இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சுகாய் SU-30 அளவுக்கு ஒரு சூப்பீரியான ஃபைட்டர் ஜெட்டு தான் இந்த SU-30 MKI கூட சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏர் டு ஏர் காம்பேட் அப்படின்னு வர்றப்போ எதிரிகள் நம்மளோட விஷுவல் ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, இந்த விமானத்தை அழிக்கவே முடியாது அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோட கருத்தும். ஏன், நம்மளோட அமெரிக்க விமானப்படையே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏர் டு ஏர் காம்பேட்டில் விஷுவல் ரேஞ்சில் இந்த சுகாய் SU-30 கூட போட்டி போட முடியாது அப்படின்னு. ஸோ எல்லா விமானத்துக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த விமானத்துக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த விமானம் ஏவியானிக்ஸில் லாக் ஆகும், அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேயும் லாக் ஆகும். ஸோ இந்த ஏவியானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸை மட்டும் நம்மளால் இந்த விமானங்களில் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இது ரஃபேல தூக்கி சாப்பிட்டுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் நம்ம இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சுகாய் SU-30 விமானங்களில் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலையும் இன்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆன்டிஷிப் மிசைல். இந்த மிசைல் தான் உலகத்தில் டெட்லியான ஆன்டிஷிப் மிசைல்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம இந்த சுகாய் SU-30 MKI வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானங்களை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். இந்த விமானத்தில் உள்ள ரேடார் டெக்னாலஜி, அப்புறம் இந்த வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான பிளான்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யுக்ரைன் வார்னால் தள்ளி போயிருச்சு. இந்த யுக்ரைன் வார் மட்டும் நடக்கலை அப்படின்னா, நம்ம அந்த சூப்பர் சுகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்கிரேட் பிளானுக்குள்ளே இறங்கியிருப்போம். பட் இந்த வார்னால் நம்மளால் ரஷ்யா கூட சேர்ந்து அப்கிரேட் பண்ண முடியல. பட் நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து அப்கிரேட் பண்ணாமல் நம்மளோட DRDOவே இந்த விமானத்துக்கு தேவையான அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விமானங்களை நம்ம சூப்பர் சுகாய் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஏஷியாவில் இருக்கிற Top 10 ஃபைட்டர் ஜெட்ஸில் இந்த சுகாய் SU-30 MKI இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ட் இந்த வீடியோக்கான உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.